தமிழகத்தில் மேற்கொள்ளப்பட்டு வரும் கொரோனா தடுப்பு நடவடிக்கைகள் குறித்து பிரதமர் நரேந்திர மோடி இன்று முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமியிடம் கேட்டறிந்தார் தொலைபேசியில் முதலமைச்சரை தொடர்பு கொண்டு பேசிய பிரதமர் இத்தொற்றால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு அளிக்கப்பட்டு வரும் மருத்துவ சிகிச்சை விவரங்களையும் கேட்டறிந்ததாக தமிழக அரசின் செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது அப்போது இந்தியாவிலேயே அதிகபட்சமாக தமிழ்நாட்டில் தற்போது நாள் ஒன்றுக்கு நாற்பத்தி எட்டாயிரம் கொரோனா வைரஸ் பரிசோதனைகள் செய்யப்பட்டு வருவதாகவும் கொரோனா வைரஸ் பரவுவதை தடுப்பதற்கு மாநில அரசு முழுவீச்சில் நடவடிக்கை மேற்கொண்டு வருவதாகவும் தமிழ்நாட்டில் விரைவில் இயல்பு நிலை திரும்ப தேவையான அனைத்து முயற்சிகளையும் மாநில அரசு எடுத்து வருவதாக பிரதமரிடம் முதலமைச்சர் தெரிவித்ததாகவும் அரசு செய்திக்குறிப்பில் கூறப்பட்டுள்ளது இதேபோன்று அசாம் முதலமைச்சர் சர்பானந்த சோனாவாலையும் தொலைபேசியில் தொடர்பு கொண்ட பிரதமர் அம்மாநிலத்தில் மேற்கொள்ளப்பட்டு வரும் கொரோனா தடுப்பு நடவடிக்கைகள் மழை வெள்ள நிலவரம் மற்றும் பக்ஜன் எண்ணெய் கிணறு தீ விபத்து போன்றவை குறித்தும் கேட்டறிந்தார் அத்துடன் அசாமில் வெள்ள நிலைமையை சமாளிக்க மாநில அரசுக்கு தேவையான அனைத்து உதவிகளையும் மத்திய அரசு வழங்கும் என்றும் பிரதமர் உறுதியளித்தார் பொதிகை செய்திகளை யூடியூபில் தமிழ் நியூஸ் தூரதர்ஷன் என்ற சேனலிலும் முகநூலில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் ட்விட்டரில் டிடி நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும் இன்ஸ்டாகிராமில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் காணலாம் மேலும் உங்கள் கருத்துக்களை பொதிகை டிடி நியூஸ் அட் ஜிமெயில் என்ற மின்னஞ்சலில் தெரிவிக்கலாம்